குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தமிழகத்தில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது எனவும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற பாடுபட வேண்டியது காங்கிரசின் கடமை எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் சி ஆர் சுந்தர்ராஜனின் சகோதரர் சி ஆர் வெங்கடாச்சலம், இந்துமதி தம்பதியினரின் மகன் ஹரிஷுக்கும், எம் ஆர் கே என் ராஜசேகரன் முத்தீஸ்வரி தம்பதியினரின் மகள் ரமிலாவுக்கும் திருபுவனத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி ஆசி வழங்கினார். இந்த திருமண நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பச்சேரி கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருமண நிகழ்வை ஒட்டி செண்டை மேளங்கள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலுவிற்கு சாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு, தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் 100% வெற்றியை பெற்றுள்ளது என கூறினார். திமுக கூட்டணியை அவ்வளவு எளிதாக அதிமுகவால் கடந்து செல்ல முடியாது எனவும், நடிகர் விஜய் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறோம் எனவும் கூறினார். தமிழ்தாய் வாழ்த்து என்பது எல்லோருக்குமானது, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது. ஆகவே அதைத்தான் நாங்கள் வரவேற்கிறோம், அதைத்தான் விரும்புகிறோம். அதற்கு மாற்றாக இப்பொழுது எதையும் யாரும் மாற்றுவதை நாங்கள் விரும்ப ஆதரிக்க மாட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள இந்தியா கூட்டணி எதிர்காலத்திலும் மகத்தான வெற்றியை பெறும். பஞ்சாயத்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 விழுக்காடு வெற்றியை பெற்ற கூட்டணி இந்த கூட்டணி. அதிமுக நினைப்பது போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அவளை எளிதாக கடந்து செல்ல முடியாது. இந்த கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணியின் வழியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சலுகைகளை, சாதகமான விஷயங்களை தமிழ்நாடு முதல்வர் செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இந்த மாநிலம் தலைசிறந்த மாநிலமாக கருதப்படுவதற்கு பல்வேறு காரணிகளை மத்திய அரசாங்கமே இன்றைக்கு அதை அங்கீகரித்திருப்பதை நாம் மறந்து ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. இந்த கூட்டணியால் தமிழகம் வெற்றி பெற்றிருக்கிறது, கூட்டணியால் தமிழகம் முன்னேறுகிறது என்பதை நண்பர் பழனிசாமி அவர்களும் உணர்ந்து கொள்வார். அவருக்கு காலம் அதற்கான பதிலை சொல்லும் என்று நம்புகிறோம். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி.